ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மது விற்பதாக டாஸ்மாக் பெயரில் போலி இணையதளம் உருவாக்கியவர்கள் மீது சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த இணையதளத்தையும் போலீசார் முடக்கியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறை தரப்பில் கூறப்படுவதாவது, பொது முடக்கத்தால் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகள் கடந்த வாரம் திறக்கப்பட்டன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் விளைவாக இரு நாட்களில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மீண்டும் மூடப்பட்டன. மேலும் இணையதளம் மூலம் டாஸ்மாக் நிறுவனம் மது விற்கலாம் என நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டது. இதை பயன்படுத்தி ஒரு மோசடி கும்பல் டாஸ்மாக் நிறுவனத்தின் இணையதளம் போலவே போலியாக இணையதளத்தை உருவாக்கி மது விற்பதாக விளம்பரம் செய்துள்ளது. இதை பார்த்த சில மது பிரியர்கள் அந்த போலி இணையதளத்தில் பணத்தை செலுத்தி மது பாட்டில்களை ஆர்டர் செய்திருக்கின்றனர். ஆர்டர் செய்து சில நாட்களுக்கு பின்னரே அது போலியான இணையதளம் என்பது மது பிரியர்களுக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த மோசடி கும்பல் அந்த போலி இணையதளத்தை சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்துள்ளது. இதை நம்பி பலர் மது வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இணையதளத்தில் பணத்தை செலுத்தி ஏமாந்து உள்ளனர். இது தொடர்பாக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஏராளமான புகார்கள் வந்தன. இதையடுத்து டாஸ்மாக் அதிகாரிகள் இந்த மோசடி குறித்து சென்னை பெருநகர காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமையன்று புகார் செய்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அந்த போலி இணையதளத்தையும் உடனடியாக முடக்கினர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த மோசடி கும்பல் நூற்றுக்கணக்கான நபர்களை மோசடி செய்திருப்பதும், மது ஆர்டர்கள் செய்தவர்களின் வங்கி கணக்கு தகவல்கள், ரகசிய எண்கள், பணப்பரிமாற்றங்கள் உள்ளிட்ட விவரங்களையும் தங்களது போலி இணையதளம் மூலம் திருடியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் மக்கள் அனைவரும் இதுபோன்ற போலியான இணையதளத்தை நம்பி ஏமாற வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு தருஷினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.